மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கும் போதே சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனியான சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தினோம். தனிநபர் சட்ட மசோதாவை கொடுத்தோம். ஆனால் தமிழகத்தினுடைய சட்டமன்றம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, எதுக்குங்க நீங்க கேட்கறீங்க என்ற அளவுக்கு பேசுறாங்க. ஆனால் நாள்தோறும் இங்கு சாதிய படுகொலைகளும் வன்மத்தோடு நடக்கக்கூடிய தாக்குதல்களும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அரக்கோணத்தில் இறந்த அந்த தலித் இளைஞர்களுடைய வீட்டு நிலவரத்தை கேட்டா ஒருவருக்கு 4 மாத கை குழந்தை இருப்பதாக தகவல் சொன்னாங்க. இன்னொருத்தருக்கு திருமணமாகி 1 மாசம் கூட ஆகலன்னு தகவல் சொன்னாங்க. எவ்வளவு திமிர், எவ்வளவு கொடூரமான விஷயம். யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டு அந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கு. அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறான், அடிச்சே ஒருத்தனை சாவடிச்சிருக்கிறான். இப்ப நம்முடைய தோழர்கள் பேசும்போது கூட கேட்டாங்க, தேர்தல் ஆணையம் இப்ப கூட எல்லாம் தேர்தல் நடத்தை விதி அமுல்ல தான் இருக்கு. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் தேர்தல் நடத்தை விதி இருக்கும். தேர்தல் நடத்தை விதியில என்ன சொல்றான், ஒருத்தர் ஓட்டு போடுவதை தடுத்தால் அது குற்றம். இன்னொரு பக்கம் என்ன இப்ப நடந்திருக்கிறது, யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டு அடிச்சிருக்கா, கேட்டு கொண்டிருக்கிறா. இது தேர்தல் நடத்தை விதிக்குள்ள வருமா? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா? ஓட்டு போடுறத தடுத்தது குத்தம்னு சொன்னா யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டு அடிச்சதும் கொன்னதும் குத்தம் இல்லையா? ஆகவே தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படியான கோரிக்கையும் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். குற்றம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நம்முடைய தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில நிர்வாகியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தொடர் எஸ் கே மகேந்திரன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அரக்கோண மட்டம் சோகனூர் கிராமத்தைச் சேர்ந்த சூர்யா அர்ஜுன் என்ற 2 தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு சோகனூர் கிராமத்தைச் சேர்ந்த மேலும் பல இளைஞர்கள் தாக்கப்பட்டு 3 இளைஞர்கள் மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் படுகொலை செய்யப்பட்ட அர்ஜுன் சூர்யா இளைஞர்களது குடும்பத்தை பாதுகாப்பதற்காக படுகொலையில் ஈடுபட்ட ஜாதி வெறியர்கள் மீது உடனடியாக தமிழக அரசு காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடைபெறக்கூடிய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அமைப்பினுடைய தலைவர்களில் ஒருவரான அன்புமிக்க தோழர் லெனின் அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பெருந்திரளாக கலந்து கொண்டு ஜாதிய வெறியர்களுக்கு எதிராக சமூக நீதியை பாதுகாப்பதற்கு எப்பொழுதும் நாங்கள் முன்னணி படைவரிசையாக இருப்போம் என்பதை தெரிவிக்கின்ற வகையில் பெரும் திரளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மேலே மனிதான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் எல்லாம் நேற்றைய முன்தினம் இரவு அரக்கோண மட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட சூர்யா அர்ஜுன் என்ற 2 இளைஞர்கள் ஜாதி வெறி பிடித்த நாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களால்
எப்படி படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற பல்வேறு விவரங்களை உங்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் மாலை நேரத்தில் சோகனூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் சமாதானம் பேசுவதற்காக அழைக்கப்பட்டு சோகனூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது பெருமாள் ராஜாபேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஜாதி வெறியர்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதலை நடத்திய போது சூர்யா என்ற 20 வயது இளைஞர், அர்ஜுன் என்ற 25 வயது இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 இளைஞர்கள் உயிருக்காக அரசு மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த படுகொலை ஏன் நடந்தது என்றால், சோகனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லி பெருமாள் ராஜாபேட்டையைச் சேர்ந்த ஜாதி வெறி பிடித்தவர்கள், நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்று சொல்லி அந்த இளைஞர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அவர் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான அதிகாரத்தை இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட அரசியல் சாசனம் அனைத்து பகுதி மக்களுக்கும் அரசியல் இயக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு உரிமையை வழங்கியிருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது. கடந்த 15 தினங்களாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் 100% வாக்குகளை பதிவு செய்து வைப்பதற்காக தமிழக தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நேற்றைய முன்தினம் எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்று சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 2 இளைஞர்களை படுகொலை செய்ததோடு பல்வேறு இளைஞர்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்றால், அது ஏதோ நேற்று 6ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் இது போன்ற நிகழ்வுகள் என்பது நடைபெறுகிறதா? இன்றைய தினம் தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகைகளில் தேர்தல் தகராறு காரணமாக 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக பத்திரிகைகளில் செய்து வந்திருக்கிறது. தேர்தல் தகராறு என்றால் 2 தரப்பையும் சார்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டால்தான் தகராறு என்று சொல்ல முடியுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்று தாக்குதலை நடத்தி கொலை செய்தார்கள் என்றால் அது எப்படி தகராறில் வரும் என்று தெரியவில்லை. ஆனால் பத்திரிகைகள் இருதரப்பிற்கு இடையிலே ஏற்பட்ட தகராறில் 2 பேர் மரணமடைந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த பெருமாள் ராஜாபேட்டையைச் சேர்ந்தவர்கள் சோகனூர் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம். இதற்கு முன்பு இதே பெருமாள் ராஜாபேட்டையைச் சேர்ந்த சாதி வெறி பிடித்தவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் என்பது காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கும் இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. சாதி வெறியோடு செயல்படக்கூடிய செயல்பட்ட காரணத்தினால் அவர்கள் மீது அந்த வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் மீது முறையான நடவடிக்கையை அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை மேற்கொண்டிருந்தால் நேற்றைய முன்தினம் மீண்டும் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான தைரியம் என்பது சாதிவரியர்களுக்கு வந்திருக்குமா என்றால் நிச்சயமாக வந்திருக்காது. ஏதோ தற்செயலாக இருவிரிவு இளைஞர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் அல்ல, திட்டமிட்டு வெள்ளி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதுதான் நேற்றைய முன்தினம் நடைபெற்றிருக்கிறது. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இதுவரை அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்றால் கைது செய்யப்படவில்லை. நேற்று
அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள், 4 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஏனைய குற்றவாளிகள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் 20க்கும் அதிகமானவர்கள் அந்த தாக்குதலிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள். 4 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். ஏனைய குற்றவாளிகள் ஏன் கைது செய்யப்படவில்லை? தமிழக காவல்துறை நினைத்தால் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாது என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது. மிகச்சிறந்த காவல்துறை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அந்த காவல்துறையும் சாதிய வெறியர்களுக்கு ஆதரவாக அல்லது துணையாக செயல்படுகிறதா என்ற சந்தேகம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இதை தவிர்க்க வேண்டிய பொறுப்பு கடமை என்பது தமிழக காவல்துறைக்கு உண்டு. இன்றைக்கு சாதிய வெறியோடு இந்த படுகொலை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தல், தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஆளுகின்ற அதிமுக அரசு சந்திக்கும் போது இந்திய நாடு முழுவதும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மதவெறி அரசியலை நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடு தமிழகத்தில் ஜாதிய ஆணவத்தோடு செயல்படக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்துத்தானே இந்த தேர்தலை இவர்கள் சந்தித்தார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகரத்திற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த முதல்வர் வருகிறார். அந்த முதல்வர் வரும்போது கோவை மாநகரத்தினுடைய கடைகள் மீது கற்கள் வீசப்படுகிறது, பதவியர்களால் கற்கள் வீசப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளரிடம் கேட்கும் போது இது ஒரு சிறிய சம்பவம் என்று சொல்லுகிறார்கள். என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கோவைக்கு வரக்கூடிய முதல்வர் வருகிறார் என்றால் கடைகள் திறந்திருந்தால் கூடுதலான எண்ணிக்கையில் மக்கள் வருவார்கள், மக்கள் கலந்து கொள்வார்கள், கடைகள் திறந்திருக்க வேண்டும் என்றுதான் பல அரசியல் கட்சிகள் நினைப்பார்கள். ஆனால் பிஜேபியை சார்ந்தவர்கள் கடைகள் வெறுக்கப்பட வேண்டும், கடைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த சம்பவம் என்பது ஒரு சிறிய சம்பவம், இதை அரசியலாக்குகிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்றால் ஜாதிய வரியோடு மதவெறியோடு செயல்படக்கூடிய இந்த கூட்டணி தமிழக மக்களால் நிச்சயமாக நிராகரிக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதிய வரியோடு நேற்றைய முன்தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலை கண்டிக்கப்படுவது மட்டுமல்ல, தலித் இளைஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஜனநாயகத்திற்கு சவால் விடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாமக தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் இதை அனுமதிக்க கூடாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து ஜாதிய வெறியர்களை மதவெறியர்களை முறியடிப்பதற்கான போராட்டத்தை நாம் மேலும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசாங்கம் உடனடியாக 50 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு என்பது வழங்க வேண்டும். அதே போன்று அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு உடனடியாக அரசு வேலை கிடைப்பதற்கான உத்தரவுகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கு தமிழக அரசு சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொள்வதோடு அந்த இளைஞர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் தமிழக அரசால் நிறைவேற்றப்படும் வரை தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய போராட்டம் தொடரும் என்பதை தமிழக அரசிற்கு எச்சரிக்கையாக தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.